வந்து அமைச்சர் வந்து பார்த்தது எல்லாம் பண்ணி கொடுங்க சொல்லுங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, இந்த தண்ணி இழுத்தப்பட மழை தண்ணி பேஞ்சா வர முடியாது, கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது செஞ்சு அப்போ போக வேண்டியது, போக முடியல, வர முடியல, வேலை வீட்டுக்கு போகிறாங்க வர்றாங்க, ஸ்கூலில் ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல, அதை பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பேருங்க? என் பேர் பழனி. இது மருதங்குளம் டுவாட் காலனி. இது இருபத்தி ஏழாவது வார்டாக இருந்தாலும் பத்தாவது வார்டாக மாற்றிருக்காங்க, பத்தாவது வார்டை மாற்றிருக்காங்க சார். இப்போ இது ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழைட்டு மழை பெய்யாரு, மாநகராட்சி கார்பரேஷன் வந்து இன்னும் யாரும் வந்து என்னான்னு பார்க்கல. தண்ணி ஃபுல்லாக அங்கிட்ட அங்கிட்டு கால்வாய் தூர் வராமல் ஓடையிலேருந்து உடஞ்சி ஊருக்குள்ளே பூந்துருச்சு. சுற்றி வீடு வாசலில் இப்போ தண்ணியை நீங்களே பார்த்துருப்பீங்க, மெயின் ரோட்லேருந்து வீடு வர முடியலை, வீட்டை பக்கம் வர முடியலை. அது மாதிரி இந்த மருதங்குளம் கார்பரேஷன் சேர்ந்தேன், அதில் ஒரு பாதாள சாக்கடை என்ன போட்டுக்காங்க, ஆனால் அதுக்கான இன்னும் ஒரு பாத்ரூம் இது இந்த கிடையாது, சாலை வசதி கூட இன்னும் பண்ணி கொடுக்கல. இப்போ இந்த மழை தண்ணி நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்ற பால்வாடி ஈழ்வாடி எல்லாமே பழசாகி போச்சு, சின்ன பிள்ளைங்கள்லாம் அதில் தங்குறது. ஒரு நிமிஷம், இது வந்து அமைச்சரோட தொகுதி. நீர் வரப்பு சார், இங்கே போக வர முடியல, பிள்ளைய பள்ளிக்கூடம் போக முடியல, தண்ணி மூணு நாளாக வந்துக்கிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் சார் தண்ணி இப்படி வருது, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி உடஞ்சி வந்துச்சு. இப்போ ஓட உடஞ்சி ஊருக்குள்ளே வருது சார், போக முடியல, வர முடியல சார். இதில் யாரும் வந்து என்னான்னு கேட்கல சார். மூர்த்தியோட தொகுதி சார், அவர் எம்எல்ஏ தொகுதி வந்து அவங்க என்னன்னு பார்த்து சொல்லணும் சார். முதல்ல போக்குவரத்து போக முடியல, வர முடியல, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போக சிரமம், தண்ணி உடச்சி வீடு எறுதி ஏறி வருது சார், பாம்பு பூச்சி எல்லாம் மேலே ஏறுது சார், ஏறி வருது, போக முடியல, ஃபுல்லாக வந்துக்கிருக்கு, ரோடே மறைச்சு வந்துக்கிருக்கு, நடமாடவே முடியல, விட்டு விட்டு வெளியே ஏற முடியல சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வருது சார், முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்மா உடஞ்சி வந்துச்சு, இப்போ வந்து ஓட கம்மா தூர் வாரிட்டாக ஓட உடச்சி ஊருக்குள்ளே வருது சார், ஊருக்குள்ளே வந்து ரொம்ப வருது சார். ஒரு வண்டி வாசியாக பிள்ளை ஒட்டி பள்ளிக்கூடம் போகிற உள்ளையே கார் வண்டி பூச்சி ஒட்ட ஊற மேலே ஏறி வருது சார் வீட்டை பக்கத்து. என் பேர் பாண்டியம்மா சார். ரெண்டாவது இந்த பக்கத்தில் உள்ள ஏரியா ஃபுல்லாக தூர் வராமல் அப்படியே இருக்குது. தூர் வராதுதான் மெயின் காரணம், அதனால தான் தண்ணி போகிற வாட்டர்லாக் ஆகி பூரா மக்கள் வந்து இப்போ ஸ்கூல் கூட குழந்தைய போக முடியல, இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பக்கம் பூரா தண்ணி ஹெவியாக வந்துக்கிட்டு இருக்கு, குழந்தைங்க எப்படி ஸ்கூல் போகும் அப்படின்றது பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை அதிகாரிகளை சொல்கிறதுக்காக இன்றைக்கி ஆட்கள் இப்போ அசோசியேஷன்லேருந்து போயிருக்காங்க, நாங்கள் மேற்கொண்டும் போய் பார்ப்போம். இது வடக்கு தொகுதியில் வரும், கிழக்கா கிழக்கு தொகுதியாகும். அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தொகுதி நினைக்கிறேன். அப்போ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண இன்னைக்கு அடையமாக இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவர் நல்ல முடிவுகள் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். என் பேர் கந்தசாமி.